ஜெபம் டிவி நேயர்களே, நியூஸ் ப்ரேயர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதன் மூலயமா ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க. நம்ம பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கிற ராஜஸ்தான் மாவட்டங்களில் வந்து வெட்டுக்கிளிகள் படையெடுத்து பயிர்களை அழித்து வருதுன்னு சொல்லி விவசாயிகள் கவலை அடைந்திருக்காங்க. நீங்கள் இந்த லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னா விவசாயிகளுக்காக ஜெபிங்க. விவசாயிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குங்க. ஆமாம், இந்த சூழலில் கொரோனா காலத்தில் விவசாயிகள் ஏற்கனவே அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வெட்டுக்கிளிகள்லாம் வந்து அவர்களுடைய பயிரை அழித்து போடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுதுங்க. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம ஜெபித்து கொள்ளணுங்க. இது இயற்கையால் ஏற்பட்டதாக இருந்தாலும் இல்லை மனிதர்களால் ஏற்பட்டதாக இருந்தாலும் இந்த காரியங்கள் வந்து நம்ம தேசத்தில் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த மாதிரியான வெட்டுக்கிளிகள் பயிரை அழிக்கிற இந்த சம்பவங்கள் இனி நம்ம தேசத்தில் எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயம் கர்த்தர் இந்த காரியத்திலேருந்து விவசாயிகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாருங்க. நீங்கள் லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னா விவசாயிகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவங்க வந்து கவலை அடைந்திருக்காங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சாகுபடி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் சாதாரணமாக இந்த பூச்சி வந்து எல்லாத்தையும் அழித்து போடுறது இல்லைங்களா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வெட்டுக்கிளியானது ஒரு தோட்டத்தையே ஃபுல்லாக அழிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த நிலத்தையே ஃபுல்லாக, அந்த பயிரை ஃபுல்லாக அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதுக்கு அந்த சக்தி இருக்குது. அதுக்கு நீங்கள் லைவ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. ஒன்றோ ரெண்டோ இல்லைங்க, படையெடுத்து வந்து பயிர்களை அழித்து வருது அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ராஜஸ்தான் மாவட்டத்திலங்க. நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. விவசாயிகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இனி இப்படி ஒரு சம்பவம் எந்த ஒரு இடத்துலையும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறது மட்டும் இல்லைங்க, அநேகருக்கு இந்த ஜெப குறிப்பை சொல்லி பகிர்ந்து அவர்களையும் கூட இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வைங்க. ஜெபத்திலும் களத்திலும் என்றும் உங்களுடன் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.